இந்த பதிவு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரப்பாவை பற்றின செய்திகள் இங்கே கேட்கிங்கன்னா அது வந்து நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்கள் நினச்சது உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரம் தீரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த நேரப்பாக தீர்த்து வைப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணதும் அதில் நம்ம கடவுளுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் நம்ம கடவுளுக்காண்டி நம்ம செலவழிச்சா ஒன்றும் தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கடவுள் கண்டிப்பாக தருவாங்க. இந்த ஓடிக்கிட்டே இருக்க காலத்தில் கூட நம்ம கடவுளுக்காண்டி ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் செலவழிச்சாலுமே கடவுள் வந்து என் மகன் எனக்காண்டி என்னோட செய்தியை கேட்கறதுக்கு 10 நிமிஷம் ஒதுக்கியிருக்கான் அப்படின்ட்டு கண்டிப்பாக நமக்கு அது வந்து நம்மளோட தலையெழுத்தில் நம்ம கணக்கில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா முழு நம்பிக்கையோடு இந்த பதிவு ஃபுல்லாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரப்போட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புனித அந்தோணியாரப்பாவோட இறுதி காலங்கள், அதாவது அந்தோணியாரப்பாவோட இறப்பு அந்த டைமில் அந்தோணியாரப்பா என்னெல்லாம் பண்ணாங்க அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து அந்தோணியாரப்பாவோட அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் அந்தோணியார் குடிலிலிருந்து பகல் உணவுக்காக கீழே இறங்கி வந்தார். உடல் மிகவும் தளர்ச்சியுற்ற நிலையில் சாப்பாடு மேஜை அருகே மயக்கமுற்று விழுந்தார். பக்கத்தில் இருந்த சகோதரர்கள் அவரை தாங்கி பிடித்து படுக்க வைத்தனர். தமக்கு மரணம் நெருங்கி வருவதை உணர்ந்த புனித அந்தோணியார் தமக்கு நண்பரான ரோஜர் என்ற சகோதரரை அழைத்து, என்னால் இம்மடத்துக்கு யாதொரு செலவும் ஏற்படாதவாறு பதுவையிலுள்ள சந்தமரியா என்னும் மடத்துக்கு நான் போக விரும்புகிறேன், உமது விருப்பம் என்ன என வினவினார். அவர் தமது விருப்பத்தை தெரிவிக்கவே பதுவை நகருக்கு புறப்பட்டார். அந்தோணியாரை ஒரு வண்டியில் தூக்கி வைக்க வேண்டியதாயிற்று. வண்டி பதுவைக்கு செல்லும் வழியில் வினோட்டஸ் என்னும் துறவி ஒருவர் அந்தோணியாரை சந்தித்தார். புனித அந்தோணியார் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதையும் அவரது மரண வேலை அருகில் இருப்பதையும் உணர்ந்தார். அருகாமையில் ஆர்செல்லா என்னும் இடத்தில் உள்ள தூய கிளாரம்மாள் மடத்தில் சற்று தங்கி இளைப்பாறி உடல்நலம் மேம்பட்டவுடன் பதுவை போகும்படி புனித அந்தோணியாரை கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஏனெனில் பதுவை சென்றால் அங்குள்ள மக்கள் அவரை சந்திக்க திரண்டு வருவார்கள். ஏற்கனவே நலிவுற்று இருப்பதால் அவரது உடல்நலம் மேலும் பாதிக்கப்படும் என அஞ்சி அவரை அங்கே தங்க வைத்தனர். ஆர்செல்லாவில் உள்ள சகோதரர்களால் புனித அந்தோணியார் மிகவும் பிரியமுடன் பராமரிக்கப்பட்டார். ஆயினும் அவரது உடல்நிலையில் பின்னடைவு காணப்பட்டது. சற்று ஓய்வு எடுத்த பின் ஒப்புரவு அருள்சாதனத்தை பெற்றார். அதன் பின் ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே என்னும் பாடலை ஆரம்பித்து பாடினார். பாடி முடிந்ததும் பக்கத்தில் உள்ள ஒரு பொருளை உற்று நோக்குவது போல காணப்பட்டார். அது உடனிருந்தவர்கள் யாருக்கும் தெரியவில்லை. அப்போது அவரை தாங்கி பிடித்து சகோதரர் அங்கு யாரை பார்க்கிறீர்கள் என கேட்டதற்கு என் ஆண்டவரை காண்கிறேன் என மெல்லிய குரலில் மொழிந்தார். அங்குள்ள துறவிகள் புனித அந்தோணியாருக்கு நோயில் பூசுதல் கொடுப்பதற்கு தயார் செய்தனர். புனித அந்தோணியார் அவர்களை பார்த்து, எனக்கு நோயில் பூசுதல் கொடுப்பது அவசியமில்லை, ஏனெனில் இதை நான் ஏற்கனவே பெற்றுவிட்டேன். ஆயினும் நோயில் பூசுதலை இப்போது பெறுவதே நலம் என மொழிந்தார். அவருக்கு இப்போதும் நோயில் பூசுதல் கொடுக்கும்போது மற்ற சகோதரர்களுடன் தானும் சேர்ந்து தாவீதின் அரசரின் திருப்பாடல்களை மெல்ல மெல்ல பாடி வந்தார். நோயில் பூசுதல் முடிந்ததும் சுமார் அரை மணி நேரம் ஆண்டவரிடம் அமைதியாக மௌனமாக பேசி கொண்டிருந்தார். இந்த இனிய சூழலில் அமைதியும் உறுதியும் நம்பிக்கையும் அவரிடம் இருந்தது. புனித அந்தோணியாரின் திருமுகம் ஒளிமயமாகி சுடர்விட ஆரம்பித்தது. புனிதத்தின் சுடரொளி அவரில் பிரகாசித்தது. புனித அந்தோணியாரின் தூய ஆன்மா அது அடைபட்டிருந்த உடலை விட்டு பிரிந்து விண்ணக தந்தையை நோக்கி சென்றது. அன்று 1231 ஜூன் மாதம் 13 வெள்ளிக்கிழமை மாலை வேளை ஆகும். அப்போது அவருக்கு வயது 36 முடிந்து 37 நடந்து கொண்டிருந்தது. புனித அந்தோணியார் உயிரோடு இருக்கும்போது அவரிடத்தில் இருந்த அருஞ்செயல் புரியும் ஆற்றல் அவரது மரணத்தின் போதும் மரணத்திற்கு பின்பும் கல்லறையிலும் காணப்பட்டது. அவரது உடல் மரித்தவர் உடல் போல் அல்லாமல் வெண்ணிறமாகவும் மிருதுவாகவும் இருந்தது. கை கால்கள் விரிக்கவும் மடக்கவும் வளைக்கவும் கூடியவையாயிருந்தன. அவரது உடல் மகிமைப்படுத்தப்பட்ட உடல் போல் தோற்றமளித்தது. புனித அந்தோணியார் இறந்த செய்தியை பதுவா நகருக்கு உடனே அறிவிக்காத போதிலும் அது காட்டுத்தீ போல் மலமளவென பரவ தொடங்கியது. சிறுவர்களெல்லாம் தெருவீதிகளில் தூயவர் இறந்துவிட்டார், தூய அந்தோணியார் இறந்துவிட்டார் என பறைசாற்றி வந்தனர். புனித அந்தோணியார் சாகும் தருவாயில் தனது நண்பரான வெர்செல்லி மடத்து மேலாளர் தாமஸ் என்பவருக்கு தோன்றினார்.
அவர் அப்போது தொண்டை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். புனித அந்தோனியார் சிரித்த முகத்துடன் அவரிடம், நான் உங்களிடம் விடைபெற்று கொள்கிறேன், இதோ நான் வீட்டுக்கு போகிறேன் என மொழிந்தார். நண்பரின் தொண்டையை தொட்டு பின்பு மறைந்து போனார். அவரது தொண்டை நோய் உடனே அகன்றது. அதற்கு பின் அவர் அந்த நோயால் வருந்தியதே இல்லை. புனித அந்தோனியார் திடீரென தோன்றி மறைந்ததையும் தனக்கு சுகமளித்ததையும் கண்ட மடத்து மேலாளர் புனித அந்தோனியார் பற்றி உடனே விசாரித்து அவரது மரண செய்தியை அறிந்து கொண்டார். புனித அந்தோனியாரின் மரண செய்தியை கேட்டு மக்கள் அலையலையாய் ஆர்சல்லா மடத்தை நோக்கி விரைந்து ஓடி வந்தனர். இளைஞர்களெல்லாம் மடத்தை சுற்றி காவல் காத்தனர். புனித அந்தோனியார் வாழ்ந்த குறைந்த காலத்தில் நிறைய பணிகளை அவர் ஆற்றியிருப்பதை நினைத்து பலரும் வியந்தனர். அவர் செய்த அருஞ்செயல்களை நினைத்து வியப்படைவதை விட அவரது பணிகள், ஒழுக்கம், அன்பு, இரக்கம் முதலிய நற்பண்புகளை அவர் பாவிப்பதே சிறந்தது. பதிவு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக நீங்கள் மனசில் நினச்ச வேண்டுதல், நீங்கள் நம்பிக்கையாக அந்த வீடியோ ஃபுல்லத்தையும் கேட்கும் போது உங்களுக்கு அதோடய பலன் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புனித அந்தோனியார் கோடி அற்புதர், கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலாம் நிறைவேற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தோனியார் போல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நான் நிறைய விஷயம் கேட்டு எனக்கு அந்தோனியார் போல் பண்ணி தந்திருக்காங்க. நம்பிக்கையோடு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் அந்தோனியார் போல் நம்புங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உண்மையான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.